ಹರದೋಲಿ ಶದೋರ ದತ್ತೋಲಿ ಕಪುತ್ತ ಬರದೊಬ್ಬಲ ಶತಪತಿ ತರದೋರ ಶರೋರದಲ್ಲಿ ಹರದೋಲಿ ಕಾತರೋದಲ್ಲಿ ಲೋಯ್ಯ ರಥರೋತ್ರಿ ದೂರ ದರಿ ತೋರ ದಿರಿ ದೂರ ಲೀಲುಕ ಹರದೋಲಿ ಶತ್ರು ಬಲಿ ಖತ್ರು ಬಲಿ ಲುಬಾರ ದೂರ ಶಕರು ದೊಲಿ ಲೋಯ್ಯ ಅರಕ ತೋಲಿ ಲುಪ ಹರವೋ ತರ ದೋರ ದಿರಿ ದೂರ ದಿರಿ ದೂರ ದಿರಿ ದೂರ ದಿರಿ ದೂರದಲ್ಲಿ ಶಕುಲ ರಕ್ಕ ದೊಲಿ ಲುಬಾರ ದೊರೆ ದೊಲಿ ಕಲೆ ಲೋಯ್ಯ இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னம் உடைய கிருபை உடைய வல்லமை அளவில்லாமல் உச்சப்படட்ட ராஜா நன்றி தேவாதி தேவனாகிய கர்த்தாவே எனக்கு அன்பான தேவ ஜனமே கலங்கி கொண்டிருக்கிறீர்களா என்னை சுற்றிலும் எத்தனை போராட்டங்கள் எத்தனை பாடுகள் எத்தனை அழிவுகள் எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை போராட்டங்கள் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே கலங்காதீர்கள் என்று இந்த வியாழக்கிழமை உங்கள் போராட்டங்களில் இருந்து உங்கள் பாடுகளில் இருந்து உங்கள் துக்கங்களில் இருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தரப்போகிறார் விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க இருக்கிறோம் அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார் ஒரு விடுதலையை தருவார் உங்கள் போராட்டங்களுக்கு உங்கள் கண்ணீருக்கு உங்கள் துக்கங்களுக்கு உங்கள் பாடுகளுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார் எனக்கு அன்பான தேவ ஜனமே கர்த்தருடைய மகளுக்கு பரத்திலிருந்து கர்த்தர் திட்டம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் படிக்கு இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியை செய்யும்படி அவர் கட்டளையிட்டதுனால தான் அந்த நிகழ்ச்சியை நடத்த கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார் சும்மா அல்ல கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த வேளையில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய அடையாளத்தை கேட்ட வேளையில் சும்மா காய்ந்து போன ஒரு செடியில் இருந்து ரெண்டு அழகான வயலட் கலர் பூக்கள் இந்த ஏழை மகள் விரும்புகிறார் அதே கலரில் ரெண்டு பூக்கள் பூக்க வைத்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் இது கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அவருடைய கட்டளையின்படி நடக்கிற நிகழ்ச்சி என்பதை கர்த்தருடைய மகள் அறிந்து கொள்ளும்படி அடையாளத்தை காட்டி தந்த தேவன் கண்டிப்பாக உங்கள் விண்ணப்பங்களுக்கு இன்று இப்ப கர்த்தர் பதில் தருவார் அமையநிலையில் லூயா எனக்கன்மான தேவ ஜனமே எந்த செடியில் இருந்து எந்த காய்ந்து போன செடியில் இருந்து ரெண்டு பூக்கள் பூக்க வைத்தாரோ அந்த செடியில் அன்றையிலிருந்து இன்று வரை வேறே பூக்கள் பூக்கவில்லை அதனால கர்த்தருடைய மகள் அறிந்து கொள்வதற்காக இது உன்னுடைய வேலை அல்ல பரத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இஸ்ரவேலின் பெரு மந்தைகளுக்காக ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்காக இந்த வேலையை நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று நம்முடைய பரம தகப்பன் இயேசு மகாராஜா கர்த்தருடைய மகள் அறிந்து கொள்ள வைத்தார் அமையன் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அது மாத்திரமல்ல கொஞ்ச நாட்கள் இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சி நடந்தாலும் கூட கர்த்தர் அநேகமாயிரம் அற்புதங்களை அதிசயங்களை பரத்திலிருந்து பல அன்பு சகோதரிகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது சும்மா அல்ல எனக்கு அன்பான தேவ ஜனமே கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு கர்த்தருடைய மகள் எங்கு சென்றாலும் ஒன்றும் எதிர்பார்ப்பதில்லை கர்த்தரையை சார்ந்திருந்து அப்ரோஜனமான அடிமையாய் கடமையை மாத்திரம் செய்கிறேன் சொல்லி கர்த்தருடைய வேலையை வாஞ்சியோடு செய்கிற மகள் இதற்காக நாம் ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் கூட ஒன்றே ஒன்று கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் கர்த்தருடைய மகள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களை எடுத்தெடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் பொழுது நீங்கள் ஒன்றே ஒன்று செய்தால் போதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி செலுத்தினால் போதும் அதுதான் இந்த ஏழை மகள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிற காரியம் பல நினைக்கலாம் இவர் ஜெபித்தா என்ன நடக்க போகுது என்று என்னை சுற்றி உள்ள அன்பு பிள்ளைகளுக்கு தெரியும் கர்த்தருடைய மகள் எப்படி மற்றவர்களுக்காக விசுவாசத்தோடு வாரத்தோடு ஜெபிப்பேன் என்று எனக்கு அன்பான தேவ ஜனமே அதனால வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காம
கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை உணர்ந்தவர்களாய் நீங்கள் காத்திருந்து என்னுடைய கூட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஏன்னா இயேசப்பா ஜெபத்தை கேட்கிறவர், ஜெயத்தை தருகிறவர், கர்த்தர் நல்லவர். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு முன்னால நாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்னால அந்த ஆசீர்வாதங்களுக்கு தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி மன்னிப்பு கேட்கலாமா? கர்த்தர் நல்லவர். அதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம். பாடலை பாடுகிற வேளையில உங்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாய் நீங்கள் பரத்திற்கு விரோதமாய் என்ன பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்களுக்காக கண்ணீரோடு மன்னிப்பு கேட்கலாம். கர்த்தர் நல்லவர், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவனவர். பாவங்கள் கழுவப்பட்ட பிறகு உங்கள் பாவங்களை எல்லாம் கடலின் ஆழத்துல கர்த்தர் மூடி போட்ட பிறகு அற்புதங்களை அவர் செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு தடையும் இருக்காது. கண்களை மூடி ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். தூபம் போல் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பலி போலின் கைகளை உயர்த்தினேனையா, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, என் குற்றங்கள் நீ மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருமவரே உம்மை தான் தேடுகிறேன், உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பலி போலின் கைகளை உயர்த்தினேனையா. அன்பான தேவ ஜனமே, கைகளை உயர்த்தி கண்களை மூடி அப்படியே பரத்தில் இருக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தரை கண்ணோக்கமாய் வைத்து முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு மனப்பட்டு இந்த பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா, தீயன எதையுமே நாடவிடாதையும், உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போலின் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பலி போலின் கைகளை உயர்த்தினேனையா, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போலின் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும் என் நெஞ்சும் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போலின் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பலி போலின் கைகளை உயர்த்தினேனையா, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போலின் ஜெபங்கள்
இறக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எப்பொழுதும் கூட உடைய அன்பு பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தி உம்மை நோக்கி பாவங்களை அறிக்கையிட்டு கதறுகிற உடைய அன்பு பிள்ளைகளை ஒரு விசை கண் நோக்கி பாருங்க தகப்பன். ராஜாதி ராஜாவை சேனைகளின் கத்தாவை எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். அப்பா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கினமை சுத்திகரிக்கும் சொன்னீரைப்பா. உடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்திற்கு மாத்திரமே அந்த வல்லமை உண்டுப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட உண்மையாய் விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பாவங்களை மன்னிப்பதற்காக மது மகளோடு சேர்ந்து கதறுகிற உடைய அன்பு பிள்ளைகள் மேல் உடைய விலையேறப்பெற்ற திரு ரத்தம் தெளிக்கப்பட்டு ராச்சா. அப்பாமுக்கு கொடானுடைய சோத்திரம். உடைய அன்பு பிள்ளைகள் பிதாவாகிய தேவனுக்கு ரோதமாய் மக்கு ரோதமாய் பரிசுத்த ஆவியானவருக்கு ரோதமாய் இந்த உலகத்து ஜனங்களுக்கு ரோதமாய் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் உடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க எங்கள் அன்பு நல்ல தகப்ப. ராஜாதி ராஜாவே ஒரு விசை இறங்கும்பா, ஒரு விசை இறங்கும் தகப்பனே. அப்பா மன்னிங்கப்பா, மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன் நீரல்லவாப்பா. மக்கு கொடானுடைய சோத்திரம். அப்பா ராஜாதி ராஜாவே கத்தருடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகளில் சேர்ந்து கொண்டு செபிக்கிற அன்பு பிள்ளைகளுடைய பாவங்களை உடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ஏசப்பா அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் கடலின் ஆழத்துல மூடி போட்டு விட்டேன்னு சொல்லி உண்மையாய் விசுவசிக்கிறோம் தகப்பனே. பாமுக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். உடைய அன்பு பிள்ளைகளுடைய பாவங்களை நீர் கழுவி சுத்திகரித்தம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. ராஜாதி ராஜாவி எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, எப்பொழுதும் கூட உடைய அன்பு மகளை கொண்டு உடைய அன்பு பிள்ளைகளுக்காக அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றிற்கும் அப்பா நீர் செவிசாய்த்து ஆமென்றும் ஆமென்றும் பதில் தாருங்க தகப்பனே. அப்படியே நீங்கள் நடத்த போகிறோம் தயவிற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தேறெடுக்கிறேன் தகப்பனே. அப்ரோச்சனமான அடிமை அப்பா நன்றி தகப்பனே. எமக்கு கொடானுடைய சோத்திரம். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இப்பொழுதும் கூட கத்தர் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து மறந்து கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டு விட்டார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அமேன் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தநாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் கூட விசேஷித்த ஜபம் என்று ஏறெடுக்கப்பட இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக, நோய் நொடியில் வாடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, பழுதப்பை போன வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்த நல்லவர். அதற்கு முன்னால நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் பாடல்களை பாடி ஆராதனை வேலைக்கு கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர் உங்க எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு, பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின பாடல், கண்களை மூடி முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நம் பரலோக தேவனை நோக்கி பாடல்களை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கலாம். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சோத்திரபலி விண்ணப்ப ஜபம் எந்நேரமும் நான் நேரெடுக்கணும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உளங்கால்கள் முடங்கணுமே, கண்கள் எல்லாம் குழ
வைக்கணுமே உலகை மறந்து சுயம் வெறுத்து உம் பாதத்தில் கிடக்கணுமே ஜபாவி ஒற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே தானியல் ஒரு ஜெப வீரனாய் முழங்கால் படையிட்டு மூன்று வேளையும் அந்தி சந்தி மதிய வேலைகளில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அமேனல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இன்றும் கூட நீங்களும் தானியலை போல ஜெபிப்போம் என்று கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு விருப்பமாயிருந்தால் ஒரு முடிவெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். அமேனல்லேலூயா. அடுத்த பாடலை பாடலாம். உங்க எல்லாருக்கும் தெரிந்த பாடல் கர்த்தர் நல்லவர். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலகீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எனக்கன்பான தெய்வ ஜனம், ஒவ்வொரு மாதம் இரண்டாவது வியாழக்கிழமை கர்த்தருடைய சமூகத்திலே இரடிக்கிற விண்ணப்பங்களுக்கு அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்கிற வேளையில அவர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் முழு மனதோடு நன்றி செலுத்தணும் என்று. நன்றி செலுத்துவீர்களா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் செய்த நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில போராட்டங்கள் சூழ்ந்திருந்தாலும் கூட, தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் ஜீவனை கொடுத்து பலனை தந்து உங்களை தாங்கி வழிநடத்தின அவருடைய சுத்த தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். கொரோனா வைரஸ் நோய் தாக்கம் அதிகம் இருந்த சூழ்நிலையிலும் கூட அவருடைய பாதுகாக்கும் கரம் உங்கள் மேல் நீட்டப்பட்டதினால, கர்த்தரை உங்களை சுற்றி வேலையடைத்து பாதுகாத்ததினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி படுத்தி நன்றி செலுத்துகிற வேளையில உங்கள் வாழ்க்கையில உள்ள அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். ரதோலிக்கா ஷத்ருபல்லுக்கப்பொருதொலையா ரதோலாலே கோலையில் லுப்பரதொரதலை ஷத்ருபாலை கோத்திரிதோரை தொலில்லோரதலில் லூயா ரதோலி கத்ரோலூயா ஷத்ருபோத்ரி த்ரோத்ராத்ரி துரதிலிக்கோரதலில் லூயா ஷொதலா ருதரா அலிகொரா அருபரா துருவா ஷுரதிரி பொருதுரி அலிகோரதா திக்கலேலு ஷக்குரகலெல்லு பருதோரதலி கலேலூயா. அந்நிய பாஷையில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், அந்நிய பாஷையில்
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கலாம். கர்த்தர் நல்லவர். அமீன். தொடர்ந்து பாடல்களை பாடலாம். என்னுடைய சேர்ந்து ஒரு அருமையான பாடலை நீங்க பாடலாம். இந்த பாடலும் கூட கர்த்தர் அவருடைய மகளுக்கு காட்டி தந்த பாடல். கர்த்தர் நல்லவர். பாடும்படியாய் ஜெபமே ஜெயம் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் வைத்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் அதற்கேற்றபடி பாடலை பாட காட்டி தந்த அவருடைய சுத்த தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்தேடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்தேடுமே. ஜெபமின்றி ஜெயமில்லையே. ஜெபமின்றி ஜெயமில்லையே. ஜெப சிந்தையினில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்தேடுமே. எனக்கன்பான தேவ ஜனமே, போராட்டங்கள் உங்களை சொல்கிற வேலைகள்ல உங்களுக்கு பிரியமானவர்களும் கூட வேதத்தை கரங்களில் எடுத்துக்கொண்டு சும்மா சும்மா ஜெபித்து கொண்டே இருக்கிறாயே. அதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பாடுகள், இவ்வளவு உபத்திரவங்கள், இவ்வளவு போராட்டங்கள். நீ ஜெபம் பண்ணுவதை விட்டுவிடு என்று சொல்லலாம், என்று கேலி பண்ணலாம். ஜெபித்து ஜெபித்து என்ன உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லி பலர் எள்ளி நகையாடலாம். துன்பங்கள் உங்களை சொல்ந்து கொண்டாலும் கூட, உபத்திரவங்களின் பாதையில நீங்க கடந்து வந்தாலும் கூட, அதிலே ஒரு ஜெயத்தை கட்டளையிடும் வடியாய் கத்திறந்து அடைக்கப்பட்ட வாசல்களை எல்லாம் திறந்து அந்த சிங்கடலை பிளந்து வழிவிட செய்கிற வல்லமையோடு உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணும்னா நீங்க கண்டிப்பாக யார் உங்களுக்கு ரோதமாய் கேள்வி பண்ணினாலும் உங்களை சோர்ந்து போக்க செய்தாலும் கூட உங்கள் ஜெப ஜீவியத்தை விடாமல் தொடர்ந்து ஜெபித்தால் மாத்திரமே உங்கள் பாடுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். உங்கள் முன்னால் உள்ள அந்த எரிக்கோ கோட்டை எடைந்து விழும். அதனால எப்பவும் யாரு சொன்னாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து ஜபத்தை விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டு நடக்கும் பொழுது சத்துரு கொண்டு வருகிற அந்த போராட்டங்களுக்கு நிச்சயமாய் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வல்லமையும் கிருபையும் கர்த்தருக்கு மாத்திரமே உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் தொடர்ந்து இந்த பாடலை பாடலாமா? ஜபமின்றி ஜெயமில்லை ஜப சிந்தையினில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்தேடுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னேலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னேலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே போராடி ஜெபித்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெபாவியார் என்னை நிறைத்தேடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லை. ஜெபமின்றியே ஜெயமில்லை. ஜெப சிந்தையினில் தாருமே. சோதனை அணுகா விழிப்போடன் ஜெபிக்க சோதனை அதிலும் சோர்ந்தீடா ஜெபிக்க. சோதனை அணுகா விழிப்போடன் ஜெபிக்க சோதனை அதிலும் சோர்ந்தீடா
கேள்வி பண்ணுவார்கள், அவமானப்படுத்துவார்கள், அவர்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் இந்த ஏக்கம்
வசனம்தான். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் கொடுத்த வாக்குத்த செய்தி. அப்ப உங்களுக்கு ஒரு சுக வாழ்வு சீக்கிரமாய் குளிர்க்க போகிறது. குழந்தை இல்லையே என்று எங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, கண்டிப்பாக இதோ பிள்ளைகள் கர்த்தரால் அறும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில உள்ள அந்த சஞ்சலத்தை நீக்கி போடுவார். மீனலே லூயா, நீங்க விசுவாசித்தால் மாத்திரம் போதும், உங்க கற்ப பையில உள்ள குறைபாடுகள் நீங்கி போகும். பாடலை பாடி ஜெப விண்ணப்பத்தை நாம் ஏறெடுக்க இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஒரு அருமையான பாடல். என்னாத்துமாவே நீ கலங்குகிறாய், நீ தியங்குகிறாய். என்னாத்துமாவே நீ கலங்குகிறாய், நீ தியங்குகிறாய். கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அன்பு உண்டு, தேவ ஆவியும் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அன்பு உண்டு, தேவ ஆவியும் உண்டு. உன் காயங்களை கட்ட யாரும் இல்லையோ, உன் சஞ்சலத்தை நீக்க யாரும் இல்லையோ, உன் காயங்களை கட்ட யாரும் இல்லையோ, உன் சஞ்சலத்தை நீக்க யாரும் இல்லையோ. கர்த்தர் உண்டு. விசுவாசத்தோடு சொல்லலாம் எல்லோரும் சேர்ந்து. ஒரே ஒரு தேவன், நம்ம எல்லாருக்கும் ஜீவன் உள்ள தேவனால் மாத்திரமே உன் காயங்களை, உன் இருதயத்தின் வியாக்குலங்களை கட்ட முடியும், மாற்ற முடியும், குணப்படுத்த முடியும், உன் சஞ்சலத்தை, உன் கண்ணீரை துடைக்க முடியும். அவர்தான் நம் கர்த்தர். கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அன்பு உண்டு, தேவாவியும் உண்டு. என் ஆத்துமாவே நீ கலங்குகிறாய், நீ தியங்குகிறாய். நீ நினைத்ததெல்லாம் எதிரானதோ, வழி காட்டிடவும் யாரும் இல்லையோ. நீ நினைத்ததெல்லாம் எதிரானதோ, வழி காட்டிடவும் யாரும் இல்லையோ. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அன்பு உண்டு, தேவாவியும் உண்டு. என் ஆத்துமாவே நீ கலங்குகிறாய், நீ தியங்குகிறாய். உன்னை விசாரிக்கவும் யாருமில்லையோ, தள்ளப்பட்ட கல்லை போல் நிற்கிறாயோ. அன்பான தேவ ஜனமே, நீங்கள் அன்றாய் வாழ்ந்து சுகித்திருக்கும் பொழுது உங்கள் சுற்றுப்புறத்தார், உங்கள் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள், உங்கள் கூட பிறந்தவர்களும் கூட. ஆனால் ஆடுகளின் பாதையில் நீங்கள் கடந்து வருகிற வேளையில் உங்களை விசாரிக்க ஒருத்தரும் இருக்க மாட்டார்கள். தள்ளப்பட்ட கல்லை போல, விசாரிப்பாரற்ற சியோனை போல நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை விசாரிக்கிறதற்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் மேல் நீங்கள் அசைக்க முடியாத விசுவாசத்தோடு என்னுடைய சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? தொடர்ந்து நாம் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். உன்னை விசாரிக்கவும் யாரும் இல்லையோ, தள்ளப்பட்ட கல்லை போல் நிற்கிறாயோ. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அன்பு உண்டு, தேவாவியும் உண்டு. என் ஆத்துமாவே நீ கலங்குகிறாய், தியங்குகிறாய். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்னாளை குறித்தவங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். எல்கானா என்ற மனிதனுக்கு 2 மனைவிகள், அன்னாள் வெறிநாள் என்று. எல்கானாவுடைய முதல் மனைவி அன்னாளை, அவள் குழந்தை பாக்கியம் இல்லாததை குறித்து கேலி பண்ணி அவமானப்படுத்துகிறாள். அதனால அந்த அன்னாள் அதிகமாய் கண்ணீர் வடிப்பாள். அந்த வேதனையை தாங்க முடியாமல் ஒரு நாள் அன்னாள் என்ன செய்தார்?
கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தருடைய சமூகத்தில் தன் சஞ்சலத்தை ஊற்றி விட்டாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஏலி அன்னாளை பார்த்த வேளையில அவள் குடித்து வெறித்திருக்கிறாளோ என்று நினைக்கும் அளவுக்கு அவள் அப்படியே அசையாமல் சத்தமில்லாமல் தன் சஞ்சலத்தை அதிக சத்தமாய் ஜெபிக்காமல் மன வேதனைகளை எல்லாம் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டாள். அதற்கு பிறகு அவள் உள்ளத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டானது. அதனால நாம் வேதத்திலே பார்க்கிறோம், அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். 1 Samuel 1:18 அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதுதான் விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன தேவன் அன்னாளின் விசுவாசத்தை கண்டுதான் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர் கட்டளையிட்டார். 1 Samuel 1:20 நாம் பார்க்கிறோம், அன்னாள் கற்பவதியாகியர் குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய டாக்டர்ஸ்டும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கலாம், நிறைய டெஸ்ட் பண்ணி இருக்கலாம், எல்லாமே நெகட்டிவாய் வந்து இருக்கலாம், சான்ஸ் இல்லை என்று அவர்கள் சொல்லி இருக்கலாம், பல மருந்து மாத்திரைகளை இதற்காக நீங்கள் சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு பதிலும் கிடைக்காத வேளையில அவிசுவாசத்தோடு இருக்கிற நீங்கள் அந்நாளை போல கர்த்தருடைய சமூகத்துல இப்ப குழந்தை பாக்கியத்திற்காக கண்களை மூடி ஜெபிக்கிற வேளையில மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் கேடும், கர்த்தரால் கேடும் சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற வேளையில உங்கள் கற்பப்பையில் உள்ள குறைபாடுகள் நீங்கி போகும். அமே நிலையில் லூயா. ஏன்னா நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஏசாயா 66:9 சொல்லி இருக்கிறார், பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார், பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார், சகலத்தையும் செய்ய அவரால் கூடும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன் சொன்ன தேவன், மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார் சொன்ன தேவன், அவரால் பிறப்பண்ண முடியும், ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும், பிரசவிக்க பண்ணுகிறவர் அவர், பெற பண்ணுகிறவர் அவர். அமேன். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, மால் கூடாதது ஒன்றுமில்லை. அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு அருமையான சாட்சி ஒன்று. அதற்கு முன்னால குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற வேளையில அதோருடைய அடிமை ஜெபிக்கிற வேளையில அநேகம் பேருக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்னா அது எதனாலனா கர்த்தருடைய மகளுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். நாங்கள் முதன் முதல் தூத்துக்குடி பட்டணத்திற்கு குடி வந்த வேளையில ஒரு குறிப்பிட்ட தெருல நாங்கள் இருந்த வேளையில கர்த்தருடைய சுத்த கிருபையினால இறக்கத்தினால் அந்த வீட்டு ஓனருடைய மருமகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்ததை காட்டி தந்தார். எப்படி காட்டி தந்தார் என்றால், கர்த்தர் செய்த ஒரு பெரிய அற்புதம். கர்த்தருடைய மகளுடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற வேளைகள்ல அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருந்தாலும் கூட அந்த வீட்டிற்கு குடி வந்த பிறகு கர்த்தர் செய்த முதல் அற்புதம் அது. அந்த வீட்டு ஓனருடைய மருமகளுக்கு பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை, அது எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் என்னோட இடைப்பட்டு பேசினார். கர்த்தருடைய மகளோடே, நான் சாட்சிகளை அதிகமாய் சொல்வதில்லை, ஆனாலும் நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படும் படிக்கு ஜெபிப்பதற்கு முன்னால் இந்த சாட்சியை சொன்னால் கர்த்தரால் எல்லாம் கூடும் சொல்லி அசைக்க முடியாத விசுவாசத்தோடு தேவரை நோக்கி நீங்க என்னோட சேர்ந்து விண்ணப்பம் பண்ணுகிற வேளையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஒரு குழந்தை பாக்கியத்தை தரும், ஒன்று இல்ல, ரெண்டல்ல, 3, 4 குழந்தைகளை அமையும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில துதூலிக்கா சத்ரு பாலிக்கலே லூயா உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அமேன். அலே லூயா.
பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார். அந்த சகோதரிக்காக போய் ஜெபம் பண்ணேன். அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று. நானும் கூட அவர்கள் ஆண்டவரை அறியாத குடும்பமாய் இருந்தவர்களாய் இருந்ததால், அந்த ஓனர் முரட்டாட்ட குணம் உள்ளவர்கள் என்பதை நான் அறிந்ததினால, கர்த்தரை அறியாத ஜனங்கள் மத்தியில் எப்படி போய் சொல்வது என்று கர்த்தருடைய வேலையை செய்ய ஆரம்பித்த நாட்கள் ஆரம்ப நாட்களாய் இருந்ததினால நான் கொஞ்சம் தயங்கினேன். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் என்னை விடவே இல்லை. மறுபடியும் மறுபடியுமாய் என்னோட பேசினார், போ அவளுக்காக போய் ஜெபம் பண்ணு என்று நான் என் பெற்றோரிடம் சொன்னேன். இப்படி ஜெபம் பண்ண எசப்பா சொல்கிறாரே, அவர்கள் வீட்டை காலி பண்ண சொல்லி விடுவார்களோ என்று. ஆனாலும் கூட என் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மன துருக்கம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி கட்டளையிட்ட அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். கண்டிப்பாக அந்த மகளுடைய வாழ்க்கையில, அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தால் எவ்வளவு நன்மையா இருக்கும் என்று. ஆனால் அவர்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா என்று கூட எனக்கு தெரியாது. அதனால அவர்கள் கிணத்துல தண்ணீர் இறைத்து கொண்டிருந்த வேளையில நான் மெதுவாக அவர்கள் அருகில் சென்றேன். எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. அவர்களுக்கு குழந்தை இருந்தால் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்க சொல்ல முடியாது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடும் பொழுது, அவர் பேசும் பொழுது கண்டிப்பாக அந்த சகோதரிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை அறிந்து கொண்டேன். உடனே அந்த சகோதரியிடம் நான் போய் சொன்னேன். என்னை விட வயது கூடினவர்கள் அவர்களிடம் போய் சொன்னேன், இப்படி ஏசப்பா சொல்றாருன்னு சொல்லி உங்கள் குழந்தை உண்டாக்கணும்னு நீங்க வாஞ்சியோடு கத்தரையை தேடினால் கத்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். வாரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாம் என்று. உடனே அந்த சகோதரியுடைய கண் கலங்கியது. உண்மைதான், இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டார்கள். பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லையே என்று. ஏசப்பா, பரிசுத்தாவியானவர் எனக்கு அறிவித்தார், உங்களுக்காக ஜெபிக்க கட்டளையிட்டார் என்று சொன்னேன். உடனே அந்த சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம். சாயங்கால வேளையில வரீங்களா எங்க வீட்டுக்குன்னு என்று கேட்டேன். அவர்கள் வருவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் கூட கரெக்டா சாயங்கால நேரத்தில் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். வாரத்தோடு ஜெபித்த வேளையில கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ரொம்ப கண்ணீரோடு விதைத்தேன். கர்த்தர் நல்லவர். எந்த மாதம் அந்த சகோதரிக்காக ஜெபித்தேனும் அந்த மாதத்திற்கு அடுத்த மாதம் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த சகோதரிக்கு கர்த்தர் ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதித்தார். அமேனலேலூயா. என் உள்ளம் மகிழ்ந்து களிகூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க எந்த மதத்தை சேர்ந்திருந்தார்களா இருந்தாலும் பரவாயில்லை, ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாமா? இரக்கம் உள்ள தேவனே, இப்பொழுதும் கூட அப்பா, இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல எந்த தேசங்களில் இருந்து இந்த ஜெப விண்ணப்பத்தை உம்மை நோக்கி என்னோட சேர்ந்து ஏறடிக்கிற அன்பு பிள்ளைகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா. ராஜாதே ராஜாவை, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இதோ பிள்ளைகள் கத்தராலரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, இப்ப இந்த நிமிஷம் ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலே உம்முடைய ஆணி கடாப்பட்ட கரங்களிலிருந்து வழிந்தோடுகிற அந்த வல்லமை அன்பு சகோதரிகளுடைய சரீரங்களில் பாய்ந்தோடி செல்லட்டும் அப்பா. கற்ப பையில என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த குறைபாடுகள் அனைத்தையும் கர்த்தருடைய வல்லமை நீக்கி போடட்டும் தகப்பனே. ராஜாதி ராஜாவே, இரக்கம் உள்ள தேவனே, நீர் வாக்கு கொடுத்தீரப்பா மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவான் சொல்லி. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, விசுவாசத்தோடு மை நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. இறங்கும் அப்பா, இயேசுவே இறங்கும் தகப்பனே. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் சொன்னீரைப்பா. இப்ப கண்ணீரோடு உடைய அன்பு பிள்ளைகளுக்காக அப்பா, இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, குழந்தை இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற சகோதரிகளை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவன்
அப்பாமை அறியாத சகோதரிகளுக்கு அற்புதங்களை குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆசிரியத்த தேவாதிவனாய் கர்த்தரே, இப்ப இந்த நிமிஷம் உமது அன்பு மகளோட சேர்ந்து இயேசப்பா அந்த ஜப விண்ணப்பத்திற்காக உடைய சமூகத்தில் கண்ணீரோடு அழகியோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற உடைய அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடும் அப்பா. பிரசவிக்க பண்ணிடுவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேன் சொன்ன தெய்வாதி தேவனாய் கத்த நீர் இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா உடைய அன்பு பிள்ளைகள் மகிழ்ந்து களிக்கூறும்படியாய் இந்தோ பிள்ளைகள் கத்தராலரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொன்ன அந்த வார்த்தைகளை கொடுத்த அந்த செய்தியை கொடுத்த உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அநேக சகோதரிகளுக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்ப இந்த நிமிஷம் அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அவங்க கற்ப பயில கற்பத்தின் கனியை வைங்கப்பா. இயேசுவின் நாமத்தாலே கேட்கிறேன் அப்பா, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் சொன்ன தேவாதேவனாய் கர்த்தர் நீர். அப்படியே செய்துவிட்ட அந்த ஐவர்க்காக நன்றி இயேசப்பா. அடுத்த வருஷம் இதே நாள்ல அப்பா மக்க கொடானுடைய சோத்திரம் அப்பா, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீர் குடித்த மல்லை செல்வங்களுக்காக ஒரு பிள்ளையோ அல்லது ரெண்டு பிள்ளைகளோ அல்லது மூன்று பிள்ளைகளோ அப்பா மக்க கொடானுடைய சோத்திரம் ஒரே பிரசவத்துல பெற்று பிழைக்கிற பாக்கியத்தை உண்மை நோக்கி கண்ணீரோட விதைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதித்த அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அமேனல்லூயா, கத்தர் தந்த நல்ல ஈவுக்காக உம்மை காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிற பாக்கியத்தை உடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதித்தும் தயவிற்காக நன்றி இயேசப்பா. ராஜாதி ராஜாவுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டும் அப்பா இயேசுவே, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் படி இல்ல, உடைய சித்தத்தின் படியே பதில் தாரும். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தேறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. கரங்களை தட்டி கத்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திற்காக அப்பா மகள் குடானுடைய ஸ்தோத்திரம் அப்பா. குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொல்லி கத்தருடைய சமூகத்துல விண்ணப்பங்களை ஏறெடுத்த அன்பு சகோதரிகளே, இப்ப கத்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திற்காக கத்தர் கொடுத்த மழலை செல்வங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறம் அப்பா, ஒரு சோதூலிக்கா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 அப்பா. கத்தருடைய நாம மாத்திரம் கீமைப்படட்டும். நன்றி இயேசப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட நோய் வாய்ப்பட்ட ஜனங்களை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கொரோனா முதல் அலையில் இருந்து ரெண்டாவது அலை வந்தது, அதிலிருந்து உடைய ஜனங்களை நீர் பாதுகாத்திய தகப்பனே, இப்பொழுதும் கூட மூன்றாவது அலை வரலாம் என்று சொல்கிறார்கள் அப்பா மக்கள் கொடானுடைய சோத்திரம் அப்பா. மூன்றாவது அலை இந்திய தேசத்துல தமிழ்நாட்டுல உலகம் முழுவதும் உள்ள தேசங்களில் வராதபடிக்கு இப்பொழுதே அந்த அலையை வேறுடைய பிடுங்கேறுகிற வல்லமையும் கிருபையும் முக்கு மாத்திரமே உண்டப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, கொரோனா நோயினால பாதிக்கப்பட்டவர்களை மாத்திரமல்ல ஐசியூ வார்டில் ஆப்ரேஷன் தியேட்டர்ல வாழ்வோ ஜீவனான்னு சொல்லி ஜீவனோடு போராடி கொண்டிருக்கிற மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை சமூகத்தில் கொண்டு வருகிறேனப்பா. உலகம் முழுவதிலும் உள்ள எந்த ஆஸ்பத்திரிகள் இல்லை, அவர்கள் அட்மிட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, இவர்கள் உயிர் பிழைக்க மாட்டார்கள், வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி இருந்தாலும் பரவாயில்லப்பா. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஜீவனை கொடுக்கும் அதிகாரம் உக்கு மாத்திரமே உண்டப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அப்படிப்பட்டவர்களை சமூகத்திலே கொண்டு வருகிறேனப்பா. அது மாத்திரமல்ல ராஜா, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, முதியோர் இல்லங்கள்ல அநாதை ஆசிரமங்கள்ல ஆதரவற்றோர் இல்லங்கள்ல மனநல காப்பகங்கள்ல விசாரி பாரற்ற சியோன்களாய் இருக்கிறவுடைய அன்பு பிள்ளைகளை யாருமே அவர்களுக்கு உதவ முன்வராம அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம் தகப்பனே. முதியோர் இல்லங்கள்ல அப்படி செய்ய மாட்டாங்க,
வீட்டில் உள்ளவர்கள்லாம் அப்படி செய்து ஒதுக்கி அனாதை ஆசிரமங்களில் முதியோர் இல்லங்களில் சேர்த்திருப்பார்கள் தகப்பனே. ராஜாதே ராஜாவே, இந்த விசாரிப்பாளர்கள் சியோன்களை வயது முதிர்ந்தவர்களாய் பலனற்றி இருக்கிறவர்களையும் சமூகத்தில் கொண்டு வருகிறேன் ராஜா. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ராஜாதே ராஜாவே, ஒரு அருமையான ஊழியக்காரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறேன் அப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே அப்பா, உமக்கு கொடானுடைய சூத்திரம். அது மாத்திரமல்ல, பல நோய்கள், இந்த உலகத்தில் பலவிதமான பாடுகள் உண்டப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, கேன்சர் நோய், இந்த கொடிய நோயினால இயேசுப்பா அந்த பலி வேதனைகளை பொறுக்க முடியாம அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகும் கூட அப்பா மக்க சோத்திரம் அப்பா, ஹீமோதெரபிங்கிற அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகும் கூட வலியை தாங்க முடியாம கதறி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை இயேசுப்பா, பார்க்கின்சோனிஸ்ங்கிற அந்த வியாதி அப்பா ஞாபக மறதியினால படுத்த படுக்கையா இருந்ததுனால பெற்றோர் வந்து இயேசுப்பா அந்த பொண்ணு ஆறாமல் தவித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் அப்பா, கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லி உடல்ல பல தரப்பட்ட வியாதிகளின் நிமித்தமாய் வேதனையோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளையும் சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ராஜா. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அது மாத்திரமல்லப்பா, ஆக்சிடென்ட்ல அடிபட்டு விசாரிப்பாரிட்ட சியோன்களாய் ரோட்டோரங்கள்ல அப்பா மக்கள் கொடானுடைய சோத்திரம், காட்டு பகுதிகளில் யாருமே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண முடியாம சுய நினைவற்று அப்பா மக்கள் கொடானுடைய சோத்திரம் கூப்பிடக்கூட தெம்பில்லாம இயேசப்பா உதவி செய்ய யாரும் முன்வராமல் இருக்கிற தள்ளப்பட்டவர்களை போல இருக்கிறவர்களை, அந்த பக்கம் ஆள் நடமாட்டம் இல்லாததுனால அவர்களை ஆஸ்பத்திரியில் சேர்க்க முடியாமல் இருக்கிற ரத்தம் சொட்ட சொட்ட இயேசப்பா மக்கொடானுடைய சோத்திரம் அப்பா, மரணத்தின் விளிம்பில் இருக்கிற அன்பு பிள்ளைகளையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே அப்பா, மக்க கொடானுடைய சோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவே, இவர்களுக்கு அற்புதங்களை செய்கிற வல்லமையும் முக்க மாத்திரமே உண்டேன்னு சொல்லி உடைய அன்பு மகள் விசுவசிக்கிறேன் அப்பா. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன் சொன்ன தேவன் என்றும் ஜீவனோடு இருக்கிறேங்கிறதே உடைய அன்பு பிள்ளைகள் புரந்து கொள்ளும் படியாய் இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்க இருக்கிறோம் அப்பா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, எப்பொழுதும் கூட நோய்வாய்ப்பட்டவர்களை வைத்து கொண்டு வேதனையோடு ஆஸ்பத்திரிகளில் வீடுகளில் தெருவோரங்களில் முகாம்களில் தங்கியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ என்னோடைய சேர்ந்து கர்த்தருடைய மகளோடைய சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? சத்துரு பாலிக்கோலை லோயா, சத்துரு பாலிக்கோத்திரோ தொலை லோயா, சத்துரு பாலிக்கோத்திர தோர திரித்தோர தலை கொலை லுபார தொலை லோயா, ரத்தர தோர தலை இஷ கொலை லோயா, எரை தொலை லுபார தொலை லோயா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே அப்பா, அக்கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் இருதயத்தில் உள்ள அவிசுவாசத்தை நீக்கி போடுங்க அப்பா. சூழ்நிலைகளை பார்த்து மிரண்டு போய் இது நடக்குமா, இந்த காரியம் நடக்குமா, இவர்கள் ஜீவனோடு எழும்புவார்களா, மறுபடியும் நடக்க அவர்களால் முடியுமான்னு சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிற எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்களான லாசருவை லாசருவே வெளியே வான்னு சொல்லி கட்டளையிட்டு அவன் ஜீவனோடு அந்த கல்லறையில் இருந்து வெளிவர செய்த தேவாதி தேவனாகி கர்த்தரவர் ஒரு விதவையினுடைய மரித்த மகனை ஜீவனோடு எழுப்பின தேவாதி தேவனாகி கர்த்தரவர் கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரம் இந்த நோய் என்னை விட்டு நீங்குமா என்று சொல்லி விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தை தொட்டு பெருமாடுள்ள ஸ்திரீ சுகத்தை பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைத்த தேவாதி தேவனாகிய கர்த்தரவர் மரண படுக்கையில் இருந்த எசேக்கியா ராஜாவுக்கு, கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் இப்ப இந்த நிமிஷம் உடைய அன்பு பிள்ளைகளுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை அவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறவருடைய தயவிற்காக நன்றி. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா?
இரக்கமும் மன நெருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. வியாதியை உணர்ந்து விளக்குவேன் வாக்கு கொடுத்த தேவாய் தேவனாய் கர்த்தாவேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களிலும் பலவித நோய்களின் நிமித்தமாய் வேதனையோடு படுக்கையில வேதனையோடு இருக்கிற அப்பா அமக்கு கொடானுடைய ஸ்தோத்திர மேலுமகள் முறிந்து நடக்க முடியாமல் இருக்கிற அப்பா அமக்கு கொடானுடைய ஸ்தோத்திர உம்மால் படைக்கப்பட்ட உடைய அன்பு பிள்ளைகளுடைய சரீரங்கள்ல அவர்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் பரமா இல்லை, அந்த வியாதியில் இருந்து சுகத்தை கொடுக்கிற வல்லமையும் கிருபையுமக்கு உண்டு என்று உடைய அன்பு பிள்ளைகள் விசுவாசிக்கிறதுனால விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் சொன்ன தேவனுடைய வலது கரத்தில் இருந்து ஆணி கடாப்பட்ட அந்த கரங்களில் இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட பாவிகளாகிய உம்மால் படைக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய சரீரத்திலிருந்து வழிந்தோடிய ரத்தம் நோய்வாய்ப்பட்ட உம்முடைய அன்பு பிள்ளைகளின் சரீரங்கள்ல பலவீனப்பட்ட அந்த உறுப்புகள்ல ஆய்ந்தோடி செல்லட்டும் தகப்பனே. நாமத்தாலே கேட்கிறேன் அப்பா ஏசப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அந்த ரத்தம் உம்முடைய விலையேறப்பற்ற பரிசுத்த ரத்தம் பாய்ந்தோடி சென்று அந்த வியாதிகளை அந்த பலவீனங்களை அந்த நோய் நொடிகளை அந்த வலி வேதனைகளை முற்றிலுமாய் நீக்கி போட்டு இதோ நான் மாம்சமான யாவர்க்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுட்டும் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் தொட்டு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற தயவிற்காக நன்றி ஏசப்பா. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகி சொன்னீரே, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்மான் சொன்னீரேப்பா, விசுவசிக்கிறவளைய பாக்கியவதையும் சொன்னீரேப்பா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததின் சொன்னீரே தகப்பனே. இப்பொழுதும் கூட உடைய அன்பு பிள்ளைகளுக்கா இசப்பா பல தரப்பட்ட பாடுகளினால நோய்களினால வாடுகிற உடைய அன்பு பிள்ளைகளுக்கா கண்ணீரோடு விதைக்கிறோமப்பா. இசவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, டாக்டர்கள் கைவிட்டாலும் மனிதர்கள் கைவிட்டாலும் கைவிடாத நேசர் உம்மால் மாத்திரமே அந்த சரீரத்தில் புது பலனை புது சுகத்தை கொடுத்து நடக்க வைக்க முடியுங்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாச்சா. ஏசுவின் நாமத்தாலே கேட்கிறோம் அப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, விசுவாசத்தோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாமா? ஷகோர் அலையிலு பார தொலையில் லோயா, ரத்தரதோர தலி கத்தரோ தலையில் லோயா. இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, எந்தெந்த வியாதிகளுக்காக உடைய சமூகத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தேனோ அந்த வியாதிகளுக்காக மாத்திரமல்ல, உமது மகள் பெயர் சொல்லாத வியாதிகள் இந்த உலகத்தில் அநேகம் உண்டுப்பா. இசுவே அந்த வியாதிகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கூட கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட கத்தர் நீர் இப்ப இந்த நிமிஷம் பரத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து அப்பா மக்க கொடானுடைய ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய குணமாக்கும் வல்லமை அவர்கள் சரீரங்களில் பாய்ந்தோடி செல்வதனால அப்பா மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா, நல்ல சுகத்தோடு அவர்கள் எழுந்து குதித்து நடந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைத்து விட்டோம் தயவிற்காக நன்றி எஸ் அப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நன்றி ஏசப்பா. சுகத்தை தந்தமைக்காக நன்றி ஏசப்பா. பிணியாளிகளுக்கு ஏசப்பா மக்கள் ஸ்தோத்திரம், நோய்வாய்ப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தரின் சுகத்தை கொடுத்து விட்டோம் தயவிற்காக உள்ளத்தினாலத்திலிருந்து நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா, அப்படி நாம மாத்திரம் மகிமைப்பட்டும் நன்றி ஏசப்பா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும்,
வார்த்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. குருடர்களை பார்க்க செய்தீர், முடவர்களை நடக்க செய்தீர், ஐயா முடவர்களை நடக்க செய்தீர், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. இப்ப நம்ம எல்லாரும் சுகம் தருகிற வல்லமை உள்ள கர்த்தரால் சுகத்தை பெற்றுக்கொண்டோம் சொல்லி விசுவாசத்தோடு இந்த வரிகளை, இந்த பாடல் வரிகளை நாம் சேர்ந்து பாடலாம். உம் காயத்தால் சுகமானேன், ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உம் காயத்தால் சுகமானேன், ஒரு கோடி சோத்திரமே, ஐயா ஒரு கோடி சோத்திரமே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் எனக்கு அன்பான தேவ ஜனமே, எப்பொழுதும் கூட வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நல்லவர், முரட்டாட்ட குணமுள்ள பிள்ளைகளை வைத்துக் கொண்டு குடிக்க அடிமையாகி, போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி, பலவித பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான பெற்றோரே, மறுபடியும் ஆய் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் சொல்லி கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளின் மூலமாய் அவள் வீடு பாதாளத்திற்கு போம்மழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும் சொல்லி கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளின் மூலமாய் தெரிந்தன வாலிப பிள்ளைகள் அநேகம் பேர் உண்டு, ரட்சிக்கப்பட்ட அநேகம் பிள்ளைகள் உண்டு. எனக்கு அன்பான பெற்றோரே, அந்த செய்தியை உங்களுடைய முரட்டாட்ட குணமுள்ள பிள்ளைகள் கேட்க பிரியம் இல்லாவிட்டாலும் கூட உங்கள் காதுகள் கேட்கும்படியாய் அந்த வார்த்தைகளை நீங்க ஆன் செய்து கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளில் ஒன்றாகிலும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளை தொட்டு அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கட்டளையிடும். நீங்கள் அந்த செய்தியை கேட்பீர்களா? இது கர்த்தருடைய வார்த்தைகள், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய வாலிப பிள்ளைகள், திருந்தாத புரட்டாட்ட குணமுள்ள பிள்ளைகளுக்காக கர்த்தர் பரத்திலிருந்து திட்டம் பண்ணி கொடுத்த வார்த்தைகள் நல்லவர்.
உள்ளவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடக்கிறது. இந்த செய்தியின் மூலமாய் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, முரட்டாட்ட குணமுள்ள ஊர் சுற்றி திரிந்த பலவீனான நபர்களோடு சுற்றி திரிந்த எப்தாவை இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவனாய் மாற்றின தேவன் முரட்டாட்ட குணமுள்ள உங்கள் பிள்ளைகளை மாற்ற மாட்டாரா? இப்போ உங்களுடைய அன்ப பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அநேக வாலிப பிள்ளைகளை இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன். இந்த உலகம் முழுவதில் உள்ள தேசங்களில் உள்ள வாலிப பிள்ளைகள், இந்திய தேசத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள், தமிழ்நாட்டில் உள்ள வாலிப பிள்ளைகள், வழிந்து மாறி சென்ற வாலிப பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றோர்களாகிய நீங்களும் கர்த்தருடைய மகளோடு சேர்ந்து கொண்டு வரலாமா? அதற்கு முன்னால் வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் ஒரு அருமையான வசனம், தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவருடைய தீபம் காரிருளில் அணைந்து போ. தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவருடைய தீபம் காரிருளில் அணைந்து போம் என்று எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, அன்பான பெற்றோர், உங்களை வளர்த்த ஆளாக்கின பெற்றோர்களிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு தொந்தரவு பண்ணி பைக் வேணும், ஆடம்பரமான வாழ்க்கை வேணும், வீணான காரியங்களுக்கு பணம் வேண்டும் என்று தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு தகப்பன் உண்டு. உங்கள் பெற்றோர் வடிக்கிற கண்ணீர் உங்களுக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வந்து விடும். அதனால அதுக்கு முன்னால கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறினும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழி, உங்கள் பெற்றோரோடு சேர்ந்து நீங்கள் முழங்கால் படியிட்டு இப்ப கர்த்தருடைய மகள் ஜெபிக்கிற வேளையில கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். உங்கள் கரங்கள்ல வேதங்களை ஏந்தி இருக்கணும். கட்டளையை விளக்கு வேதமே வெளிச்சம் சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாய் நீங்க அந்த வேதத்தை வாசிக்க பொழுது அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருளை நீக்கி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும். அமேன். அதற்கு பிறகு கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அமேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளை, உங்களை வளர்க்க, உங்களை இவ்வளவு தூரம் உருவாக்க உங்கள் பெற்றோர் பட்ட சிரமங்கள் அதிகம் என்பதை நீங்கள் அறிந்து உடந்து கர்த்தருடைய சமூகத்தில் முழு மனதோடு ஜெபிக்க வருகிறீர்களா? உங்கள் பெற்றோர் உங்களிடம் கேட்கும் பொழுது முடியாது என்று சொல்லாமல் இருள் சூழ்ந்த வாழ்க்கையை விட்டு விலகி இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இப்ப கர்த்தருடைய மகளோடைய சேர்ந்து ஜெபிக்க வருகிறீர்களா? கர்த்தர் நல்லவர். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, வாலிப பிள்ளைகளை குறித்து கண் கலங்கி வேதனையோடு இருக்கிற அருமையான பெற்றோர்களை சமூகத்திலே கொண்டு வருகிறேனப்பா. எந்த வாலிப பிள்ளைகளுக்காக கதறிக் கொண்டிருக்கிறார்களோ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, என் பிள்ளை ஒரு நாளும் திருந்த மாட்டாளா என்று சொல்லி கலங்கி தவிக்கிற பெற்றோர்களை சமூகத்திலே கொண்டு வருகிறேனப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், மலாகாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறான் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் 56 சங்கீதம் 8 வசனத்துல தாவீது ராஜா சொல்வதை போல, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துத்தியில் வையும், அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகளுக்காக கதறி கொண்டிருக்கிற பெற்றோர்களுடைய கண்ணீரை உடைய துரத்தியில் வைத்துக் கொள்ளும் ஐயா, அவைகளை உடைய கணக்கில் வைத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்கள் விட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் கர்த்தர் நீர் துடைத்து விடும் அப்பா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் சொன்னதை வாய்ந்தவனை கர்த்தர் நீர் கண்ணீரோடு எந்தெந்த வாலிப பிள்ளைகளுக்காக கதறிக்கொண்டு உடைய சமூகத்தில் அநேக நாட்களாய், அநேக மாதங்களாய், அநேக வருஷங்களாய், ஏ மகா என் மகன் திருந்த மாட்டானோன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாருமையா. மனம் இறங்கும் தகப்பன், மனம் இறங்கப்பா. இயேசுவே, நானே நல்ல மேய்ப்பன் சொன்ன தேவாய் தேவனாய் கர்த்தாவே, உம்முடைய வந்தேன். இயேசப்பா, 100 ஆடுகள் இருந்தாலும் கூட அதில் 99 ஆடுகளை விட்டு காணாமற் போன ஒரு ஆட்டுக்காக அலைந்து தெரிகிற தேவாதி தேவனாகிய நல்ல தகப்ப நீர் அல்லவா? இப்பொழுதும் கூட
அப்பாவுடைய மந்தையை விட்டு சிதறி போயிருக்கிற இந்த பொல்லாத முரட்டாட்ட குணமுள்ள ஆடுகளை திருத்தீர வல்லமை உக்கு மாத்திரமே உண்டேன்னு சொல்லி உடைய அன்பு மகள் விசுவசிக்கிறதுனால இப்ப இந்த நிமிஷம் அந்த பிள்ளைகளோட நீர் பேசும் தகப்பனே, பேசும் தெய்வம் நீர் இல்லவா? எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அவர்கள் செய்கிற பாவங்களை குற்றங்களை உணர்ந்து திருந்தி மனம் திரும்பும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்யப்பா. கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் மூலமாய் நீர் கொடுக்கிற வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை தொடட்டும் தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அந்த பிள்ளைகளுடைய பெற்றோருடைய கண்ணீர் அவருடைய அழகை சந்தோஷமாய் மாறட்டும் தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அன்பு பெற்றோர்களே, இப்பொழுது வலி தப்பி போன பாவ பழக்க வழக்கங்களுக்கு குடி போதையும் சொல்லி மாம்ச பலகீனங்களுக்கு அடிமையாகி வீணாக சுற்றி திரிகிற வாலிப பிள்ளைகளை அவருடைய கரங்களை பிடித்து கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலின் கண்மையத்து உனக்கு ஆலோசனையை சொல்லுவேன் சொன்ன தேவாதி தேவனுடைய கரம் இன்றைய நாளில் இருந்து உடைய அன்பு மகள் மை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த நாளில் இருந்து அந்த பிள்ளைகளை நேர்வழியில் நடத்தட்டும் தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இறங்கும் அப்பா. நீ வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் சொன்ன தேவாதி தேவனாய கர்த்தனீர் வழிதிப்பை போகிற வாலிப பிள்ளைகளே, வழி இதுவே இதிலே நட்டேன்னு சொல்லி கட்டளையிடுங்க தகப்பனே. வீணான வழியிலே செல்கிற பிள்ளைகள் அது பாதாளத்திற்கு செல்லும் வழி, நரகத்திற்கு செல்லும் வழிங்கிறதை அறிந்து உணர்ந்து திருந்தி வாழ நீங்க கிருபை தள்ளுங்க தகப்பனே. உண்மையன்றி யாராலும் இந்த பிள்ளைகளை நேர்வழியில் நடத்த முடியாத ராஜா, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இன்றைய நாள்ல அந்த வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. குடிக்கிற போதை மாத்திரைகளை போதை பொருட்களை ஏந்தின கரங்கள்ல அதையெல்லாம் விட்டு பைபிளை கைகளில் ஏந்தி உம்மை தேடுகிற உம்மை கண்ணோக்கி திருந்தி வாழ்கிற பாக்கியத்தை இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து விட்டோம். தயவிற்காக நன்றி இயேசப்பா. இயேசுவை நாமத்தால ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனை. நன்றி தகப்பன். ராஜாதி ராஜாவே, இப்பொழுதும் கூட அநேக பிள்ளைகள் எதிர்பார்க்கிற வேலைகள் கிடைக்காம மனம் சோர்வடைந்து ஐயோ தற்கொலை பண்ணி கொள்ளலாமா, எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லையே, ஒரு சின்ன வேலையில் சேர்ந்திருக்கிறேனேன்னு சொல்லி மனம் சோர்வடைந்திருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அந்த பிள்ளைகளுமை நோக்கி கூப்பிடுகிற வேலையில இயேசப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ராஜாதி ராஜா நான் இருக்கிறேன் மகனேன்னு சொல்லி அப்பா அம்மக்கு கொடானுடைய சோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவாய்தவனாய் கர்த்தனீர் அந்த பிள்ளைகள் தற்கொலை எண்ணங்களை விட்டு உம்மை கண்ணோக்கி பார்த்து அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரமுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வடியாய் அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அது உமக்கு சித்தமாய் இருந்தால் மாத்திரமே அந்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற நீங்க கிருபையளித்திருங்க தகப்பன். அப்பா சோர்ந்து போயிருக்கிற அந்த பிள்ளைகள் இதைவிட மேலான ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிற வேலையை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் இந்த தாமதம்ங்கிறதை அந்த பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து அதிகமாய் ஜெபித்து உம்மை தேடுகிற பாக்கியத்தை நீங்க கட்டளையிடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்படி நீங்க செய்ய போறோம். தயவிற்காக நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா தேசங்களுக்கு க்ஷேமத்தை கொடுங்கப்பா. உலகம் முழுவதிலுள்ள எல்லா தேசங்களில் உள்ள பஞ்சம் பட்டினி தீவிரவாதிகளுடைய தாக்குதல்களை நீக்கி போடுங்க தகப்பனே. தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும் ராஜா. எங்கள் இந்திய தேசத்தை ஆளுகிற தலைவர்களை சமூகத்திலே கொண்டு வருகிறேனப்பா. எங்கள் தமிழ்நாட்டை ஆளுகிற முதல்வரையும் சமூகத்திலே கொண்டு வருகிறேனப்பா. ராஜாதே ராஜாவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அவர்களுக்கு நல்ல சுகபலம் ஜீவனை நீர் கொடுப்பதோடு மாத்திரமல்ல அவர்கள் நடக்க வேண்டிய வழி போதித்து காட்டி நடத்துங்க தகப்பனே. அவர்கள் உடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற
கர்த்தருடைய பிள்ளைகளாய் மக்களுக்கு நல்லது செய்கிறவர்களாய் இன்னும் அதிகமாய் மக்களுடைய வாழ்க்கையில தேசத்தின் குடிகளுடைய வாழ்க்கையில இந்திய தேசத்தின் குடிகளுடைய வாழ்க்கையில தமிழ்நாட்டில் குடியிருக்கிற குடிகளுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவர்களாய் மாற நீங்க கிருபை எடுத்துருலங்க தகப்பனே. அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நேரம் அதிகமாகி விட்டதுனால இன்னும் அதிக காரியங்களுக்கு ஜெபிக்க வாஞ்சையா இருந்தாலும் கூட நீங்கள் சோர்வடைந்து விடுவீர்கள் என்பதனால கொஞ்ச நேரத்திலே ஜெபத்தை முடிக்க இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தேசத்திலே பல காரியங்கள் உண்டு ஜெபிப்பதற்காக. ஜெபத்தை கேட்கிறவர், ஜெயத்தை தருகிறவர் நிச்சயமாய் பதில் தருவார். இப்பொழுதும் கூட கடைசியா கொரோனா வைரஸ் நோயின் நிமித்தமாய், ஊரடங்கு உத்தரவு இப்படி பலவித பாடுகளின் நிமித்தமாய் பல தொழிற்சாலைகள் பல கம்பெனிகள் மூடப்பட்டு கிடக்கிறது. தொழிலாளர்களுக்கு சம்பளம் போட முடியாம ஆட்டோ ஓட்டுகிறவர்கள் கூட ஸ்கூல்கள் காலேஜுகள் அடைக்கப்பட்டதுனால வேலை இழந்து பல பாடுகளை சந்தித்திருப்பாங்க. ஹோட்டல்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறதுனால வருமானங்களை இழந்து பலவித பாடுகளை கடந்து செல்வார்களே. நீங்கள் அன்பு நல்ல தகப்பன், எப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளையும் சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ராஜா. எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. இசப்பா ஒரு வழி அடைக்கப்படும் பொழுது புது வழியை திறக்கிற தேவாதேவனாய் கர்த்தனே, இதோ திறந்த வாசலை உனக்குன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். உமது மகளுக்கு வாக்கு கொடுத்த தேவாதேவனாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால பலவித பாடுகளை வேலைகளை இழந்து வியாபாரம் தொழில்கள நஷ்டங்களை நிமித்தமாய் வேதனை படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டும் தகப்பனே, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கட்டளை எடுக்கிறேன் அப்பா. அப்படியே நீங்க செய்துவிட்டும் தயவிற்காக நன்றி ஏசப்பா. ராஜாதே ராஜாவே, கேரள மாநிலத்தை சமூகத்திலே கொண்டு வருகிறேன் அப்பா. கேரளால ஏசப்பா மக்க கொடானுடைய சோத்திரம் அப்பா. இபா வைரஸ்ன்னு சொல்லி ஒரு வைரஸ் நோய் புதிதாய் வந்திருக்கிறது ராஜா. அது மாத்திரமல்ல, கொரோனா வைரஸ் நோய் தாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்பா. கேரள மாநிலம் கர்த்தருக்கு நடுங்கிற ஜனங்கள் நிறைந்த மாநிலம் அப்பா. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் நிறைந்த மாநிலம் அப்பா. அதனால் தான் சத்ரு அந்த மாநிலத்துக்கு விரோதமாக இளமை கொண்டிருக்கிறான் ராஜா. இப்ப இந்த நிமிஷம் ஜெபிக்கிற நேரத்தில் அந்த மாநிலத்தில் அற்புதங்கள் திரளாய் நடக்கட்டும் அப்பா. கேரள மாநிலத்தையும் சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா. அங்க குடியிருக்கிற அத்தனை ஜனங்களையும் சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் ராஜா. இசவே, கேரள மாநிலத்தை ஆழ்கிற முதல்வரையும் சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா. இசவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஜெபிக்கிற இந்த நிமிஷத்திலிருந்து அந்த மாநிலத்துல இழந்த பழைய சமாதானம் எல்லாம் திரும்பி வரட்டும் ராஜா. ஆரோக்கியம் செழிப்பு சமாதானம் சந்தோஷம் அந்த மாநிலத்தில் பெருகட்டும் அப்பா. அந்த மாநிலத்தை அழிக்க நினைக்கிற வைரஸ் கிருமிகள் எல்லாம் நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சுட்டரிக்கப்படட்டும் தகப்பனே. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, கேரள மாநிலத்தில் உள்ள முதல்வருக்கு கர்த்த நீர் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து இந்த வியாதி தாக்கத்திலிருந்து இந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்த நீர் அவரையும் அவருக்கு கீழ் வேலை செய்கிற அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் மற்ற சுகாதார அதிகாரிகளையும் மற்ற அதிகாரிகளையும் கர்த்த நீர் போதித்து இதிலிருந்து இந்த சத்துருடைய பிடியிலிருந்து விடுதலை பெறுவது எப்படின்னு சொல்லி ஆலோசனை கர்த்தர் ஆலோசனைகளை கொடுத்து நடத்துங்கப்பா. இசவே, அந்த மாநிலத்தில் மறுபடியுமாய் செழிப்பு உண்டாகட்டும் தகப்பன். அந்த மாநிலத்தை சுற்றி உடைய ரத்தத்தினால வேலையடைக்கிறேன் அப்பா. கேரள மாநிலத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொண்ட தயவிற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தால ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுப்பா மக்குடானுடைய சோத்திரம் அப்பா. மேற்கு வங்காளத்தை ஆழ்கிற முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. மறுபடியுமா எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற அவர்களுக்கு கர்த்தர் நீர் ஒரு ஜெயத்தை கட்டளை எடுங்கப்பா. குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்ராலரும் சொன்ன தேவாயுதவனாய் கர்த்த நீர் அவர்கள் எந்த தொகுதியில் இருந்து முதல்வர் மம்தா பானர்ஜி போட்டியிடுகிறார்களோ அந்த தொகுதியில அறுதி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற
கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டி அருளும் தகப்பனே. மக்களை நேசித்து மக்களுக்கு நல்ல செய்கிற நல்ல முதல்வர் தகப்பனே, நீர் காட்டுகிற பாதையில் நடக்கிற முதல்வர் ஐயா. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்கா தேவம் சொன்ன தேவாயுதவனை கர்த்தனே, மம்தா பானர்ஜிக்கு விரோதமாய், அவர்களுடைய உறவினர்களுக்கு விரோதமாய், அவர்களுக்கு கீழ் பணியாற்றுகிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கு விரோதமாய் சத்துரை கொண்டு வருகிற போராட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டோம் இயேசுவின் நாமத்தால். நன்றி இயேசப்பா. இயேசப்பா மக்குடானுடைய சோத்திரம் அப்பா. மறுபடியும் ஆய் அவர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து உம்மை அறிந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை கொடுத்து முதல்வர் பதவியில் சந்தோஷமாய் அமர்ந்து தொடர்ந்து மக்களுக்கு நல்லது செய்ய நீங்க கிருபை பாராட்டியர்களுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தேறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அது மாத்திரமல்ல, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடக்கிற எலெக்ஷனையும் சமூகத்தில் அப்போ கொடுக்கிறேன் அப்பா. ராஜாதே ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அடுத்த வருடம் நடக்க இருக்கிற அந்த எலெக்ஷனில் இயேசப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிற மக்கு பிரியமான பாதையில் நடக்கிற மக்களுக்கு நல்லது செய்கிற நல்ல முதல்வரே, கர்த்தரே பரத்திலிருந்து தூதர்களை கொண்டு தெரிந்தெடுத்து இயேசப்பா முதல்வர் பதவியில் அமர வைங்க தகப்பன். ராஜாதே ராஜாவே, இந்த வேலையை கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. தாழ்ச்சியாய் கேட்கிறேனப்பா. நன்றி தகப்பனே. இயேசுவை நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்படியே நீங்கள் செய்து விட்டோம் தயவிற்காக நன்றி இயேசப்பா. எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் நிறைய நல்ல திட்டங்களை ஏற்று வைத்து கொண்டிருக்கிற தயவிற்காக நன்றி இயேசப்பா. எங்கள் கண்ணீரின் விண்ணப்பத்திற்கு நேர் பதில் தந்து எங்கள் தமிழ்நாட்டை நேசிக்கிற தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிற இயேசப்பா மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜாதி மத இன வேறுபாடற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கி கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கிற எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய துணைவியை துர்கா ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய பிள்ளைகள் பாமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அப்பா எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அவருக்கு கீழ் உண்மையாய் உத்தவமாய் பணியாற்றுகிற அதிகாரிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாரையும் சுற்றி பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தேறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அந்த மகள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் என்னுடைய சித்தத்தின் படியல்ல உடைய சித்தத்தின்படியே பதில் தாரும் தகப்பன். நன்றி இயேசப்பா. ஜெபத்தை கேட்கிறவர் நீ ஜெயத்தை தந்துவிட்டோம் தயவிற்காக நன்றி இயேசப்பா. அன்பான தேவ சின்னம் சல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் அக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கத்தரை சோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தே சோத்திரே. நாத்துமாவே கத்தரை சோத்திரே, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் அறவாதே. அமேன். அல்லேலூயா. நன்மான தேவ ஜனமே, என்றும் கூட கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கத்துடைய சமூகத்தில் கத்துடைய மகளோடைய சேர்ந்து கண்ணீரோட விதைத்திருக்கிற நன்மான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கத்த நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில செப்டம்பர் மாதம் கொடுத்த வாக்கு தத்த வசனத்தின் படியே அற்புதங்களை திரளா செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை கட்டளையிடுவார். அமேநிலையில் லூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஜபத்தை முடிக்கலாமா? கத்த நல்லவர் விசுவாசத்தோடு பாடலாம். ஒரு அருமையான பாடல். கத்த நல்லவர், நாம் எல்லாரும் கண்களை மூடி விசுவாசத்தோடு இந்த பாடலை சேர்ந்து பாடலாமா? கத்த நல்லவர். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கத்த நல்லவர். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம்,
ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரரானே. யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரரானே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, உம்மை நான் போகவிடேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அந்நாளை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெப வீரரானேன். அந்நாளை போல ஜெபித்திடும் உருக்கமான ஜெப வீரரானேன். ரெட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட, ரெட்டிப்பான பங்கை பெற்று கொண்டிட, ரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன், ரட்சகரிடம் நான் ஜெபித்திடுவேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசத்தோடு ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. தானியேலி போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரரானேன். தானியேலி போல ஜெபித்திடும் தைரிய ஜெப வீரரானேன். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகு போல, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகு போல, விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன், விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்பேன். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. நூற்றுக்கதிபதி போல் ஜெபித்திடும், நூற்றுக்கதிபதி போல் ஜெபித்திடும், விசுவாச ஜெப வீரரானேன், விசுவாச ஜெப வீரரானேன். இஸ்ரவேலுக்குள்ளும் எல்லா விசுவாசம், இஸ்ரவேலுக்குள்ளும் எல்லா விசுவாசம், இகத்தீனில் இயேசுவேன் சுவாசம், இகத்தீனில் இயேசுவேன் சுவாசம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அமேன், அல்லேலூயா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெயம், ஜெபமே ஜெயம். எனக்கர்மான தேவ ஜனமே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அமேன், அல்லேலூயா.